சரணாலயத்தில் நந்தீஸ்வரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுத்திருந்தார். ஆனால் சுவாசித்தவர்கள் நமக்கு அந்த எண்ணங்களாக வருகின்றது. இந்த எண்ணமே நமக்கு இந்த மனித உடலுக்கு யமன் ஆகின்றது. ஆக கோபத்தின் உணர்வு அதிகரித்து விட்டால், ஆக இதை அடுத்தது நாம் கோபத்தில் அதை எடுத்தால் இந்த உணர்வு தொடர்ந்து நமக்கு இழந்தது. அதுதான் பாசக்கயிறாக மாறுகின்றது. ஆக நமது எண்ணம் யமனாக மாறி அதற்கு எங்கே அழைத்து செல்கின்றது? கோபப்பட்டு கொதித்து மற்றொன்றை கொண்டு புசிக்கும் அந்த உடலுக்கு அழைத்து சென்று அதன் நிலையை மிருகமாக எரியடித்தால் இசித்தே சாப்பிடும் நிலையில் கிடைத்தல் என்றால் வாடி வழங்குவோம். இது போன்றதால் ஒவ்வொரு வேதனைப்பட்டாலும் இந்த உணர்வின் தன்மை நாம் அதிகமாக வளர்த்தால் இன்று நாம் மனிதனாக இருக்கின்றோம். எடுத்துக்கொண்டால் இந்த வாழ்க்கை இதையே கயலாக தொடர்ந்து வருகின்றது. ஆக நமது எண்ணங்கள் அதுதான் தொடர்ச்சியாகின்றது. இந்த உலகத்தில் சென்றதும் நாம் எதை வேதனைப்பட்டோமோ அந்த விஷம் கொண்ட பாம்பினை இடங்களுக்கு அழைத்து சென்று நீ பாம்பாய் பெற அந்த விஷயத்தில் அணுக்களாக மாறிவிட்டால் நாளைக்கு அதனை கொண்டு தண்டனை தரும். அது தரையில் விழுந்து சென்றதால் அது தனது வாழ்க்கை இருக்கும். ஒவ்வொன்றும் தான் வாழ்க்கைக்கு அஞ்சே வாழ்கின்றது. இதை போன்ற உலர்களை பெற்று விடுவோம் என்ற நிலையில் நம் உடலை எது சுகமாக்க வேண்டும் சதா. இந்த தீமைகளை வென்ற அந்த திரு மகிழ்ச்சியின் உணர்வுகளை சதா நமக்கு சுகமாக்குவார்கள். இதனை உணர்வு கொண்டால் நம்முடைய எண்ணம் நஞ்சினை வென்றும் அவ்வுணர்வின் அருமொழியாக மாறுகின்றது. எந்த நஞ்சினையும் வெள்ளும் மாற்றம் தருகின்றது. அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றார். ஆகவே நமக்கு எதை பெருக்குதல் வேண்டும் என்ற நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் மகிழ்ச்சி உணர்வை நமக்கு சதா சிவவாக்குதல் வேண்டும். அந்த உணர்வை நமக்கு பெருக்குதல் வேண்டும். நம் உடலுக்கு வரும் தீமைகளை அகற்ற நம் வலு பெற வேண்டும். இந்த நன்னால் தான் ஆடி பெருக்கின்ற நிலையை தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ஆகவே நாம் அனைவரும் இன்று ஆடி பெருக்கின்ற நிலையில் இங்கே வந்துவோர் இன்று சிறிது குறைந்த ஏனெனில் இன்று ஒவ்வொரு ஆலயங்களையும் பார்க்கலாம். இந்த ஆடி பெருக்கு இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் நான் புண்ணியம் பெறுவது என்று நான் போய்கொண்டிருக்கேன். ஆனால் அங்கு எதை என்ன புண்ணியம் பெற்றோம் ஆடி பெருக்கு அங்க போய் அர்ஜன பாக போட்டு டிக்கெட்டாக போட்டு நேரம் அலைஞ்சு பசுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா எனக்கு கிடைக்கல நேரமாக போச்சு அந்த தொழிலுக்கு போடணும் அந்த தொழிலுக்கு போடணும். இந்த வேதனை தான் நாம் தொடர்கின்றோம். தன்னை அறிவதற்கும் தனக்கு எளிய உலகம் நமக்கு தேவைக்கும் இந்த உலகம் நம்மை எப்படி ஆட்சி படைக்கின்றது அந்த உலகை செயலாக இந்த வாழ்க்கையை எப்படி அமைக்கின்றது என்ற நிலையில் நாம் மனிதனான நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் துவைதம் என்ற காணத்தை காட்டி நம் உலகுக்குள் இருக்கும் குணங்களின் இயக்கங்களை சிலையாக வைத்து இந்த குணம் நல்லதை செய்யும் இந்த குணம் கெட்டதை செய்யும் என்று காளியின் ரூபத்தை போட்டு முன் குடியை வைத்துள்ளார். ஆக நாம் கோபப்படுவதை பார்த்தால் அது மாறி நமக்குள் அந்த கோபத்தை அணுக்க விளையப்படுகிறார். நல்ல குணங்களை கொண்டு புசி நல்ல குணங்களை கொண்டு புசிக்கும் நிலை உருவானால் இதனின் உணர்வு சிவமாகும்போது அடுத்த உடல் எது புலியின் உடலான சிவமாக மாறும். அந்த நிலை கொண்டு மற்றவை நல்லவைகளை கொண்டு புசிக்கும் நல்லவை கெட்டவை என்று தெரியாது. இதை போல நம் வாழ்க்கையில் தீமையிலிருந்து விடுபட்டு இதையெல்லாம் வென்றவன் பெறுவோம் மகிழ்ச்சி. அதனை நாம் எடுத்து நமக்குள் கூடுவையாக வைத்து அருள்மொழியை நமக்குள் பெருச்சு ஆக அது நான் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து அடுத்து மரணம் எல்லாம் பெறுவாள் என்ற நிலை அடைதல் வேண்டும். இவைகளில் கணவனும் மனைவியும் இதை போன்று ஒன்று சேர்ந்து வாழ்ந்து மகிழ்ச்சியின் அசக்தி தான் பெற வேண்டும், மகளிர்களும் மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று தன் உடலுக்கு செலுத்தி தன் மனைவிக்கு மகிழ்ச்சியின் அவசத்தையும் மகளிர் போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்றும் தான் சொன்னதும் மனைவி கணவனுக்கு எழுவதும் இருவரும் ஒன்று சேர்த்து தன் குழந்தைகளுக்கு பெற வேண்டும் என்றும் இந்த உலகில் உள்ள அனைவரும் நாம் பார்ப்போர் அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும், மலரைத்தலம் மனம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை நாம் சுகமாக்குவோம். எப்போது நாம் துன்பத்தை காண்கின்றோமோ அந்த துன்பம் நமக்குள் துன்பத்தை உருவாக்கும் அணுவாக வளராதவர் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை மனத்தில் பெருக்கி அதிகமாக சேர்த்துக் கொண்டால் இந்த துன்பத்தை உருவாக்கும் மனத்தை தணிந்துவிடும். ஆகவே இன்றைக்கு ஊட்டும் அருள் உறுதியை பெற்று இந்த வாழ்க்கையில் பேரின்ப கருவாக வாழ்க வேண்டும். இல்லை அந்த உணர்வின் தன்னை நாம் பெரும் உணர்வை நாம் சேர்த்தோம் இந்த உணர்வின் ஒளிகள் நமக்குள் பெருகி நாம் எதை கூர்மையாக எண்ணும் அந்த திரு மகிழ்ச்சி நிலைகள் எண்ணுகின்றோமோ அங்கே நம்மை சொந்தமாக வைக்கின்றது.
அதற்கு பிறையில்லா நிலையை கொண்டு சப்தரிஷி மண்டலங்களாக கூட்டச் செல்கின்றது. இன்று நாம் செல்வத்தை சம்பாதித்தோம், கோவில் செல்வத்தை வைத்தோம், என் பையன் சொன்னபடி கேட்கவில்லையே, நாளை இந்த சொத்தை என்ன செய்வான் என்று பையன் தான் எண்ணிவிட்டார். இந்த உணவு சொத்து வளர்ந்த பின் அதன் உணவு வளர்ந்த பின் யார் எந்த பையனையும் நாம் எண்ணினோமோ இந்த உடல் அங்கே சென்ற பின் இந்த உடல் விட்டு திரிந்த பின் அவளையும் நீ நோயாக்கி உடலை விட்டு சென்ற பின் அவன் உடலுக்கு சென்று இந்த வேதனை தான் உருவாக்கும். தந்தையும் என்ன அன்னைக்கு சொன்னபடி கேட்கவில் நான் வேதனை எண்ணுவோம். அந்த உடலின் தன்மை தூங்கினாலும் விஷத்தின் தன்மை வளர்ந்து அந்த உடலை மறைந்துவிடும். பின் அது உடலுக்கு பையன் உடலுக்கு சென்று அந்த விஷத்தின் தன்மை கலந்து கொண்ட பின் பையனையும் ஏற்றிவிட்டு அவனை காக்காத மறைகொண்டு வெளி வந்துவிடும். தொற்றியுள்ள காசை அவனுக்கு சீர்த்து செலவழிக்கிறதுதான் தெரியாது. சொல்லாங்க அப்ப ஞாபகம் இப்பதான் இப்படி அடாத பண்ணி நோய் வாய்ப்பு சொத்தான் அந்த சொத்தை அழிவு வச்சு நம்ம பார்க்கணும். ஆக செல்வம் நம்ம கூட வருவதில்லை. ஆக செல்வத்தால் வந்த வினைக்கு தன் பையன் காப்பான் என்று வந்தாலும் இந்த நிலை வருகிறது. ஆக இவை அடுத்தாக இந்த வேதனை என்ற உணர்வு வளர்த்து கொண்டால் இந்த உணரின் கணக்கின் பிரகாரம் இந்த உலகில் எத்தகைய விஷயத்தை வளர்த்து கொண்டாலும் அந்த உணவுக்கு அணுக்கள் மாறி அதற்கு நம்மை உயிர் அதன் கணக்கின் பிரகாரம் சிவமாக்கும் உடலாக்கும் பாம்பாகும். அந்த விஷயத்தையும் உணவாக உட்கொண்டு வாழும் நிலையை உருவாக்கும். இதை போன்ற நிலையை உருவாக்கும் என்பதற்குத்தான் ஒவ்வொரு ஆலயங்களையும் ஒவ்வொரு குணங்களுக்கு இதை வைத்திருப்பார்கள். ஆக புலியை காளிக்கு முன் மாரியம்மன் கோயிலுக்கு முன் அக்னி குண்டமும் இதே போல காளி கோயில் மாரியம்மன் கோயில் அங்கராயேஸ்வரி கோயில் வந்து தீமை செய்யும் உணர்வின் குணங்களுக்கெல்லாம் அந்த வைத்திருப்பார்கள். அதற்கு முன் அக்னி குண்டம் இறங்கும்படி செய்திருப்பார்கள். நான் அக்னி குண்டம்னா அங்கு போய் இறங்கி அப்படின் அந்த இதில் இறங்குவதில்லை. நான் தீமையை காணும் போதெல்லாம் இஸ்ராயல் என்று நம் உயிரை வேண்டி அந்த மகிழ்ச்சியில் இந்த வாழ்க்கையில் தீமைகளை வந்தால் அந்த அறுவடி பெற வேண்டும் என்று எண்ணி அந்த உணர்வு உடலால் இந்த குண்டத்துக்கு இறக்குதல் வேண்டும். ஆக அந்த தீமைகளை அவர் சுற்றி பொசுக்குதல் வேண்டும். இந்த நிலையை நிலைப்படுத்துவதற்குத்தான் சிலையை வைத்து நாம் என்ன வேண்டியது எப்படி நாம் மனிதன் வாழ்க்கை தீமை அகற்றுவது எப்படி என்ற உணர்வை தான் இங்கே தெளிவாக்க இந்த ஆடு பெருத்து என்ற நிலையில் கூடுவரை மீண்டும் சேர்த்து நல்ல எண்ணங்கள் கொண்டு தீமையை அகற்றுவது போல அறுவடியை நமக்கு உயிரிடம் நன்றி தீமை என்ற நிலையை அடக்கி தனக்கு அந்த அறுவடியை கூட்டுதல் வேண்டும் என்பதற்குத்தான் இன்று ஆடி பெருக்கு என்று நாம் இப்போ எதை பெருக்குதல் வேண்டும் அது ஞானத்தை நமக்கு பெருக்குதல் வேண்டும். ஆக அறுவடியை படி நாம் செயல்படுவோம் என்று பிரார்த்தித்து நாம் உலகம் நலம் பெற நமக்கு அறியாது போகின்ற தீமைகளை அகற்ற அருள் மகிழ்ச்சியை தியானித்து நமக்கு அதை கூட செய்து அந்த உலகின் தன்மை பொறுக்கி இந்த வாழ்க்கையின் தீமைகளை அகற்ற நாம் தியானிப்போம். அருள் சுடராக வளர அருள் ஞானத்தை பெறுவோம் என்று தியானிப்போம்.